வணக்கம் நண்பர்களே, நான் உங்களுக்கு கிரிதர். ஒன்ப்ளஸ்ல இருந்து ஒரு ஃபிட்னஸ் பேண்ட் அறிமுகப்படுத்திருக்காங்க, ஒன்ப்ளஸ் பேண்ட். இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட்ல இந்த ஃபிட்னஸ் பேண்ட்ல நம்பர் ஒன்னா இருக்கிறது எம்ஐயோடைய பேண்ட். எம்ஐயோடைய லேட்டஸ்ட் பேண்டை பார்த்தீங்கன்னா எம்ஐ பேண்ட் 5. ஆனால் அதில் ஒரு ஃபீச்சர் இல்லாத ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் எஸ்பி ஓட்டு மெஷர்மெண்ட் கிடையாது. இந்த எஸ்பி ஓட்டு மெஷர்மெண்ட் வந்து பெரிய மெடிக்கல் கிரேட் அக்யூரஸிலாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது ஒரு ஃபிட்னஸ் பேண்டில். பட் இருந்தாலும் அந்த ஒரு ஃபீச்சர் இல்லாத ஒரு குறையை தீக்கிறதுக்காக ஒன்ப்ளஸ்லேருந்து இந்த பேண்டை அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆக்சுவலாக அது ஒன்ப்ளஸ் பேண்டுன்னு சொல்கிறது போல இது ஆக்சுவலாக ஓப்போ பேண்டு தான். ஓப்போ பேண்டை ரீபிராண்ட் பண்ணி ஒன்ப்ளஸ் வந்து அவங்களுடைய பேரில் இந்தியாவில் அறிமுகப்படுத்திருக்காங்க. தப்பு கிடையாது, ஓப்போ பேண்ட் எப்படியும் இந்தியாவுக்கு வரப்போகிறது கிடையாது. இந்த பேண்டை வாங்கலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பேண்டுடைய ரிவ்யூ லேட்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்கிற பல பேருக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பேண்ட் ஆக்சுவலாக நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணி என்னுடைய முழு அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணுங்கிறது ஆசை. ஸோ எடுத்த உடனே டக்குன்னு அன்பாக்ஸ் பண்ணி உடனே ரிவ்யூ போடுறது நம்ம சேனலில் வராது என்றைக்குமே. ஸோ நல்லா யூஸ் பண்ணிட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய யூசேஜில் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஒன்ப்ளஸ் பேண்டினுடைய டிசைன் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்கக்கூடிய மற்ற ஃபிட்னஸ் பேண்டு மாதிரி தான் இருக்குது. ஒரு சிலிக்கோன் ஸ்ட்ராப், அதுவும் இவங்க யூஸ் பண்ணிருக்க நல்ல குவாலிட்டியான ரொம்ப சாஃப்டான சிலிக்கோன் ஸ்ட்ராப் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சிலிக்கோன் ஸ்ட்ராப்புக்கு நடுவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ட்ராக்கிங் கேப்சூலும் இருக்குது. இந்த ட்ராக்கிங் கேப்சூல் நீங்கள் ரிமூவ் பண்ணி நீங்கள் சார்ஜிங் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராப் வந்து ஒரு 3 கலரில் அவைலபிளாக இருக்குது. நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த டார்க் கிரே அண்ட் லைட் கிரே கலர் காம்பினேஷனில். இது தவிர ஒரு ஃபுல்லி ஒரு ப்ளூ ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமா கிரே அண்ட் ஆரஞ்சும் கொடுத்துருக்காங்க. அது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓவராலாக இந்த பேண்டுடைய வெயிட் 25 கிராமுக்கும் கம்மியாக இருக்கிறனால ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. கையில் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பேண்டினுடைய டிஸ்பிளேக்கு நம்ம வருவோம். இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1.1 இன்ச் ஆமோலெட் பேனல். இந்த டிஸ்பிளேயில் நோட்டிஃபிகேஷன்லாம் வாசிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த ட்ராக்கரை நீங்கள் இப்படி ஸ்வைட் ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இதில் ஒரு 4-5 வாட்ச் பேஸை நீங்கள் இன்பில்ட்டாக நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது தவிர அப்ளிகேஷனாக நிறைய வாட்ச் பேஸ் இருக்குது, அது அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. பட் இந்த பேண்டு பார்த்தீங்க அப்படின்னா IP68 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. 5 ATM வாட்டர் ப்ரூஃபிங்கிறதுனால தண்ணியில் போட்டு நீங்கள் ஸ்விம்மிங் கூட நீங்கள் போகலாம். டிஸ்பிளேயோட பிரைட்னஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேனுவல் அட்ஜஸ்ட் பண்ணணும், ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட்மெண்ட் இதில் கிடையாது. இப்பொழுதுக்கு நான் ஃபுல் பிரைட்னஸில் வச்சுருக்கேன். அதாவது டேரெக்டாக சூரிய வெளிச்சத்தில் யூஸ் பண்ணுறப்போ ஃபுல் பிரைட்னஸில் வச்சா தான் எழுத்துக்கள் கிளியராக தெரியுது. இன்டோர் கண்டிஷனில் நீங்கள் 40 கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளேயோட சைஸ் பார்த்தோன்னா எம்ஐ பேண்டினுடைய அதே சைஸ் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஆனால் எம்ஐ பேண்டில் பார்த்தோம்னா கீழே ஒரு டச் ஏரியாவுக்கு ஒரு பட்டன் தனியாக கொடுத்துருப்பாங்க, இதில் அந்த பட்டன் கிடையாது. ஸோ அதனால சின்ன ஒரு ட்ராக்கருடைய சைஸ் வந்து சிறுசாயிருது. ஸோ இந்த ஒன்ப்ளஸ் பேண்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஆக்டிவேட் ஆகிடும். கீழேருந்து மேலே நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா பல ஃபங்க்ஷனாலிட்டிஸ், அதாவது டெய்லி ஆக்டிவிட்டீஸ், இன்றைக்கி நீங்கள் பண்ணியிருக்கிற ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அப்புறம் ஒர்க் அவுட்ஸ் இருக்குது, ஒரு 13 ஒர்க் அவுட்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. அவுட்டோர் ரன்னிங், இன்டோர் ரன்னிங், ஃபேட் பேர்ன் ரன்னிங், அவுட்டோர் வாக்கிங், சைக்கிளிங், அப்புறம் எலிப்டிக்கல் ட்ரெயினர், ரோவிங், கிரிக்கெட், பேட்மிண்டன், யோகா, அப்புறம் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஹார்ட் ரேட் மெஷர் பண்ணுறதுக்கான தனியாக ஒரு அப்ளிகேஷன் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அது தவிர எஸ்பி ஓட்டு மெஷர்மெண்ட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. எஸ்பி ஓட்டு மெஷர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஃபீச்சர், இருக்கிறது நல்லது தான். ஆனால் இதை நம்பி நம்ம எந்த மெடிக்கல் டிசிஷன்ஸும் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பட் இந்த ஃபீச்சர் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு எஸ்பி ஓட்டு மெஷர்மெண்ட் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கிறது நல்ல விஷயம். அதுக்கடுத்தபடியாக ஸ்லீப் ட்ராக்கிங் கொடுத்துருக்காங்க. இந்த பேண்டில் ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து நிறைய பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு சாஃப்ட்வேர் அப்டேட்டும் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கூட ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இல்லை. அப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வெதர் நீங்கள் பார்த்துக்கலாம். டூல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா மியூசிக் கண்ட்ரோல் பண்ணுறது, ஸ்டாப் வாட்ச், டைமர், அலாம் செட் பண்ணுறது, கேமரா ஷட்டர் ஆன் பண்ணுறது, அப்புறம் உங்கள் ஃபோன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ், அது தவிர செட்டிங்ஸில் டு நாட் டிஸ்டர்ப் மோட், பிரைட்னஸ், டிஸ்பிளே டைம் செட் பண்ணுறது, அப்புறம் வைப்ரேஷனுடைய இன்டென்சிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி பல அம்சங்கள் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் வாசிக்கிறது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. இன்ஃபேக்ட் வாட்செல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இதை யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இதில் சிறுசாக தெரியுது. ஏன்னா அந்த வாட்ச் டிஸ்பிளேல நான் அதிகமான எழுத்துக்கள் பார்க்கலாம். பட் ஒரு பேண்டுன்னு வச்சு பார்க்குறப்போ இதில் நல்ல நோட்டிஃபிகேஷன் க்ளீனாகவே தெரியுது. நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் நான் என்ன அப்சர்வ் பண்ணேன் அப்படின்னா ஒர்க் அவுட்ஸோடைய மெஷர்மெண்ட்லாம் அக்யூரேட்டாக இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா
இந்த பேண்டில் ஜிபிஎஸ் கிடையாது. பட் இருந்தாலும் உங்களுடைய மொபைல் ஃபோனுடைய சேர்ந்துக்கிட்டு ஜிபிஎஸ் அதில் கனெக்ட் பண்ணிட்டு அதில் ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸை எடுத்துக்குது. ஸோ இப்படி பண்ணுறதுனால ஜிபிஎஸ் கோஆர்டினேட்ஸில் இருக்கிறதுனால இதோடைய ட்ராக்கிங்கோடைய அக்யூரசி நல்லாவே இருக்குது. ஆனால் ஒர்க் அவுட்ஸ் தவிர ஜென்ரலாக நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து நம்ம நடக்கிறது இல்லை ஆஃபீஸில் அங்கங்கே நடக்கிறது அந்த மாதிரி ஒரு ஸ்டெப் கவுண்டிங்கோடைய அக்யூரசின்னு பார்த்தோம் அப்படின்னா அது சுமாராக தான் இருக்குது. ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான ஸ்டெப் கவுண்டிங் அக்யூரசி இதில் கிடையாது. அதே நேரத்தில் ஃபால்ஸ் மெஷர்மெண்ட்டும் இதில் நிறையா கிடையாது. பல்லு வளர்க்குறப்பையோ இல்லை சும்மா பைக் ஓட்டுறப்பையோ அப்பெல்லாம் வந்து ஃபால்ஸ் மெஷர்மெண்ட் அதிகமாக நான் பார்க்கல. இந்த ஒன் ப்ளஸ் பேண்டை நீங்கள் சார்ஜ் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு பாக்ஸுக்குள்ளே ஒரு டாங்கிள் கொடுத்துருக்காங்க, ப்ரொப்ரேட்டரி டாங்கிள். ஸோ இந்த டாங்கிள் வச்சு மட்டுமே இது நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜிங் பண்ணுறதுக்கு இந்த ட்ராக்கரை வந்து உள்ளுக்குள்ளேருந்து எடுத்ததுக்கப்புறமா இதில் நீங்கள் வச்சு நீங்கள் அழுத்தணும். இதில் மேக்னெட்டிக் மெக்கானிசம்லாம் கிடையாது. ஒரு அழுத்துனீங்க அப்படின்னா கிளிக்கிங் சவுண்ட் கேட்கும், அதுக்கப்புறமா உள்ளே ஃபிட் ஆயிடுச்சுன்னு இருக்கும். அப்புறம் இதை வந்து எந்த யூஎஸ்பி போர்ட்டில் வேணால் செலுத்தி நீங்கள் இதை சார்ஜ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் பேண்டிலிருந்து கழட்டாமல் அப்படியே பேண்டுக்குள்ளேயே வச்சு ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, எம்ஐ பேண்ட் 5 மாதிரி ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் பேட்டரி லைஃப்னு பார்த்தோம் அப்படின்னா 10 நாள் வரைக்கும் என்னோடய யூசேஜில் 10 நாள் வரைக்கும் வருது. ஒன் ப்ளஸ் கிளைம் பண்ணுறது 14 டேஸ், பட் நான் ஃபுல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்புறம் ஒர்க் அவுட்லாம் ரெகுலராக பண்ணி நான் ட்ராக் பண்ணி பார்த்ததில் எனக்கு 10 நாள் வரைக்கும் இதில் பேட்டரி லைஃப் கிடைக்குது. இந்த பேண்டை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இதோடு சேர்ந்து ஒரு கம்பெனியின் அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அந்த அப்ளிகேஷனுக்கு பேர் ஒன் ப்ளஸ் ஹெல்த் ஆப். ஒன் ப்ளஸ் மொபைல் ஃபோன் தான் இல்லை, எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் மொபைல் ஃபோன்னாலும் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இந்த பேண்டை நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்பொழுதுக்கு ஐஓஎஸ்க்கான சப்போர்ட் இதில் கிடையாது. இந்த அப்ளிகேஷன்லேயே உங்களுடைய ஒர்க் அவுட் மற்றும் உங்களுடைய ஆக்டிவிட்டியோடைய ஹிஸ்ட்ரி பார்க்குறது மட்டும் இல்லாமல் வாட்ச் ஃபேஸும் நீங்கள் நிறையா நீங்கள் மாற்றிக்கலாம். வாட்ச் ஃபேஸில் உங்களுடைய ஃபோட்டோ வச்சு கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இது தவிர எக்கச்சக்கமான டிசைன் டிசைனாக டிஃப்ரெண்ட் வாட்ச் ஃபேஸ் இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒன் ப்ளஸ் பேண்டை நீங்கள் வாங்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா இதோடைய விலை 2500 ரூபா. விலை பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய மற்ற ஃபிட்னஸ் பேண்டை விலை ஒட்டி தான் இருக்குது. ஒரு சில பக்ஸ் இதில் இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த பக்ஸ் எல்லாமே அவங்க சாஃப்ட்வேர் மூலமாக ஒவ்வொன்றா சரி பண்ணிக்கிட்டே தான் வராங்க. ஸோ உங்களுக்கு எஸ்பி ஓட்டு முக்கியம்னு நினச்சிங்க அப்படின்னா எம்ஐ பேண்டு 5 வாங்குறதுக்கு பதிலாக இந்த பேண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். எஸ்பி ஓட்டு எனக்கு தேவை கிடையாது, நல்ல ஒரு ஃபிட்னஸ் பேண்ட், நல்ல ஒரு தரமான ஒரு ஃபிட்னஸ் பேண்ட், அதுவும் சூப்பரான அப்ளிகேஷனோட வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இன்னும் கூட எம்ஐ பேண்ட் 5 நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் கிரிசோனாசிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.